ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினந்தோறும். நான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வந்து குண்டாக இருக்கேன், என்னால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியல, நான் வந்து என்னால் ஃபிட்டாக ட்ரெஸ் போட முடியல, பெல்லி படுத்துட்டு ரொம்ப டைட்டாக ஆட்டா பெல்லி படுத்துட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நினச்சா எதுவுமே செய்ய முடியாதுன்ட்டு எதுவுமே கிடையாது. என்ன உடம்பு வேணும்னாலும் வர வைக்கலாம், இழைக்கிறதும் செய்யலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோல் இருந்தால் போதும், கொஞ்சமாக எக்ஸசைஸ் அது மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட உடம்பை குறைச்சிடலாம். இன்றைக்கி வந்து நான் ரெகுலராக உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு இட்லி சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து பொடி வச்சு சாப்பிட்டேன். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி, அதனால் நான் எடுத்துக்கல, எனக்கு தேங்காய் சட்னி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கல. இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் லைட்டாக தொட்டுக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவுமே வந்து நான் சாப்பிட கிடையாது. காலையில் மட்டும் ஒரு கால் டம்ளர் கம்மியாக தான் இருக்கும், ஒரு ரெண்டு சிப்பு தான் இருக்கும்னு வைங்களேன். சின்ன இத்தினூண்டு வந்து க்ரீன் டீ குடித்தேன், அவ்வளோதான். சுகர் போட்டு குடித்தேன், அதனால் கம்மியாக குடித்தேன். நீங்கள் சுகர் போடாமல் கூட உங்களுக்கு வந்து காஃபி டீ மறக்க முடியல, இல்லை காஃபி டீ குடிச்சே ஆகணும் அப்படின்னா சுகர் போடாமல் நம்ம குடிச்சிக்கலாம், அது ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சமாக க்ரீன் டீ மட்டும் சுகர் போட்டு குடித்தனால கொஞ்சமாக குடித்தேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் இப்போ எடுத்துக்கலாம். இப்போ 11 o'clock ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜூஸ்ன்னு சொன்னால் ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரிலாம் ஜூஸ் கிடையாது. இது பார்த்திங்கன்னா நம்ம அதாவது அந்த காலத்துலேருந்து நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது தான். இப்போல்லாம் ஒரு சிலர் மறந்துட்டாங்க, இப்போ நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காலங்கள் அந்த மாதிரி தான் போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளை வச்சு தான் கொள்ளு ரசம் மாதிரி வைப்பலாம், அதனால் ரசம் வைக்கலாம் நான். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா, சுடுதண்ணியில் நிறைய விதமாக அந்த கொள்ளில் வந்து ரசம் வைப்பாங்க, நிறைய அரிச்சுப்போம். ஆனால் இது வந்து ரசம் மாதிரி கிடையாது, ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்னு வச்சுக்கலாமே, எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஆனால் நல்லா இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், ஆனால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். இது இது வந்து இது ரெகுலராக குடிக்கிறதுல, வாரத்துக்கு ஒரு 3 times குடிச்சிங்க அப்படின்னா போதும், நம்மளுக்கு சூப்பராக வந்து வெயிட் லாஸ் ஆகும். இன்னொன்று, இது வந்து தொடர்ந்து வந்து ரெகுலராக வந்து ஒரு சிலர் காலையில் இது வந்து காலையில் தான் குடிக்கணும், நைட்டு தான் குடிக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிச்சிக்கலாம். நான் இப்போ 1 o'clock நான் சாப்பிட்றேன் அப்படின்னா, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:30 ஆகுது, இப்போ தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இதை தான் இதை இந்த பொடி கூட நீங்கள் முதலே ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம், வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ குடிக்கலாம். ஆனால் வாரத்துக்கு ஒரு நான் வந்து 3 நாள் தானே, நான் எந்த இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து குடிக்கிறது கிடையாது. குடித்தா அதை வெறுத்துருவோம், அதனால நான் அதை எதுவுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி காலையில் லெமனும் தேனும் குடிக்கிறேன் அப்படின்னா ரெகுலராக லெமனும் தேனும் அப்படி குடிப்பேன்ட்டு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா நம்மளுக்கே வெறுப்பு வந்துருப்போம், என்னப்பா டயட்டு உடம்புப்போ வந்தால் வந்துட்டு போகுது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆகிடுவோம். அதனால நான் கண்டிப்பாக அந்த மாதிரி எடுத்துக்கிறது கிடையாது. நேற்று வந்து லெமனும் தேனும் கலந்த தண்ணி தான் குடித்தேன் காலையில், இன்றைக்கி வந்து க்ரீன் டீ குடிச்சிருக்கேன், அதுதான். வேறு எதுவும் இல்லை, இதுதான் இன்றைக்கி எனக்கு மெனு. மதியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக சாதம், சப்பாத்தி எடுக்கலான்னு பார்த்தா, சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒன்று எடுக்கணும், நீங்கள் 2 chapathi எடுத்தீங்கன்னா நம்ம சாதம் எடுக்க விட அதில் கலோரிஸ் அதிகமாகிடும். அதனால வந்து நான் வந்து சாதம் தான், சின்ன சின்ன கப்பில் சாதம் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு இன்றைக்கி வந்து அதுதான் இன்றைக்கி வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், அதான் இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க, அப்போ தான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன், தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கொள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் அந்த காலத்துலலாம் இதை வந்து வெறும் ஃபுட்டாகவே எடுத்து சாப்பிடுவாங்களாம். நம்ம இப்போ அப்படிலாம் சாப்பிட்றது நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு தெரியுதுல. நிறைய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளு இதெல்லாம் செய்கிறதே கிடையாது. நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 2 times நான் ரெண்டில் 3 times கூட வந்துடும் கொள்ளு கடையல், கொள்ளு குழம்பு செய்யலாம், கொள்ளு ரசம், அப்புறம் கொள்ளு சுண்டல் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி செய்யலாம். எல்லா நாளும் எடுத்துக்கூடாது, ஒரு மாதத்தில் ஒரு 3 times எங்கள் வீட்டில் வரும், கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லாருமே செய்யுங்க, ரொம்பவே நல்லது. எல்லா நாளும் எடுத்துக்காட்டி கடைசிக்கு மாதத்தில் 1 times 2 times எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்க பசங்களுக்கெல்லாம் அது நிறைய பேத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளுனா என்னன்னே தெரியறதில்ல, கொள்ளு சாதம்னா தெரியறதில்ல, கொள்ளு கடையல்னா தெரியறதில்ல. இப்போ என் பையனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் இந்த ஒரு 2 years தான் வந்து அந்த கொள்ளவே சாப்பிட்ற அந்த கொள்ளு அது நெய்யெல்லாம் போட்டு கொடுத்து அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு, அதனால அந்த கொள்ளு கடையில் சாப்பிட்ற அப்படி. அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கறது குழந்தைகளுக்கு அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தா தான் அவங்க அதுக்கு பிடிக்கும். இப்போ நெய் ஊற்றி கொடுத்ததுனால என் மை ஓ இவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்னா, அது வரைக்கும் வாயில் வச்சு பார்த்தா தானே தெரியும் நல்லா இருக்கா. நம்ம குழந்தைங்க அந்த மாதிரி ஆயிடுறாங்க. கண்டிப்பாக நம்ம நாட்டு பயிர்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுக்கணும். எங்கள் வீட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாட்டு பயிர் நிறைய யூஸ் பண்ணுவோம். சாம்பார் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 2 times சாம்பார் வருது அப்படின்னா இடையில பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பாசிப்பயிர், தட்டைப்பயிர், கொள்ளு, சுண்டல் அந்த மாதிரி இடையில வந்துடும். அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்தா தானே பழகுவாங்க, அதனால் கண்டிப்பாக கொடுங்க. இன்றைக்கி வாங்க அதை எப்படி செய்யுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் 3 spoon அளவுக்கு நான் கொள்ளு சேர்த்துக்கிறேன். எனக்கு இது வந்து 6 times வரும், 6 spoon அளவுக்கு எனக்கு பொடியாக கிடைக்கும். 3 spoon அளவுக்கு நான் கொள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அரைச்சி பொடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் செய்வேன், எனக்கு அதுதான் பிடிக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. இந்தளவுக்கு வறுப்பட்ட பின்னாடி ஆற வச்சு அதோட மிக்சி ஜாரில் போட்டு
நல்லா வந்து இதை பொடி பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக எந்த அளவுக்கு வந்து உங்களால் பொடி பண்ண முடியுமோ பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொடியாக இருக்கணும். நம்ம ஏன்னா இதை வடிக்கவெல்லாம் போகிறது கிடையாது, அதனால் அது கூடவே ரெண்டு பல் பூண்டு சேர்த்து நல்லா மிக்சியில் லைட்டாக இன்னொரு சுற்று சுற்றிக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன், பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து இதில் தண்ணி வச்சுருக்கேன். இது கொதிக்கட்டும். ட்ரிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரிசர்ச் இப்போ பண்ணி கூட வந்து கொள்ளு அந்த ஜூஸோ இல்லை கொள்ளோ சாப்பிட்டா அதனால வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பூண்டு போட்டு ஒரு அடி அடிச்சிட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப பூண்டு போடக்கூடாது. நான் வந்து ரெண்டே ரெண்டு பல் தான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து குவான்டிட்டி அதிகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா கொள்ளு, நீங்கள் இன்னும் ரெண்டு பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளு நீங்கள் ரெண்டு டைம் எடுத்துக்கோங்க போதும், வாரத்தில் ரெண்டில் மூணு நாள் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலேயும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கொள்ளு வந்து. அதனால் அதிகமாக வந்து கொள்ளு தொடர்ந்து வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்தில் ஒரு மூணு டைம் எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. நான் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பொடி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கணும், நல்லா வேகணும் அந்த பவுடர் அப்படி அது அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களால் உப்பு போடாமல் குடிக்க முடியும்னா நீங்கள் உப்பு போட வேண்டாம். நீங்கள் இந்த மெத்தடில் வந்து இந்த ட்ரிங்க் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குடிக்க முடியாமல் எல்லாம் கிடையாது. நம்ம இந்த பூண்டு சேர்த்ததுனால நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா பாதி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு அரை டம்ளர் தான் இருக்கும். நான் பெரிய டம்ளரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர், நம்ம தண்ணி டம்ளர் இருக்குல்ல அதில் ஒரு டம்ளர் வச்சேன். இப்போ இதில் ஒரு டம்ளருக்கு நம்மளுக்கு வந்து பாதியாக தான் ஆயிருக்கு, ஏன்னா அந்தளவுக்கு கொதிச்சிருச்சு. நம்ம போட்டு அந்த கொள்ளு பொடியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும், நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பாருங்கள். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. நான் ஒரு டம்ளரில் நல்லா சுண்டிருக்கு, சுண்டை காய்ச்சணும்னு சொல்லுவாங்களே அப்படி தான் நான் காய்ச்சிருக்கேன். இதாது ஃபுல் டம்ளரெலாம் இல்லை, இவ்வளோ குடித்தாலே போதும். ஒரு சிலர் இவ்வளோ வச்சுட்டெல்லாம் குடிக்க அப்படியெல்லாம் குடிக்க முடியாது. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு குடித்தா போதும். கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருந்தால் கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. வெதுவெதுப்பாக இருந்துச்சுன்னு வைங்க, நம்மளுக்கு குடிக்கலாம். கொள்ளு ரசம் குடித்தவங்களுக்கு எல்லாமே இது ரொம்பவே பிடிக்கும். இதில் நான் உப்பும் சேர்த்துருக்கேன், பூண்டு சேர்த்துருக்கேன். இதில் காரம் மட்டும்தான் இல்லை, நம்ம காரம் சேர்த்தா அந்த ரசம் மாதிரி தான் இருக்கும். புளியும் காரம் சேர்த்தா அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் சூப்பர்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி தான், அப்படியே நினச்சிட்டு நம்ம குடிச்சிடணும். அந் ரொம்ப மோசமாகலாம் இருக்காது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இது எஃபெக்டிவாக இருக்குது இந்த மெத்தடில் யூஸ் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டா பேஜும் வச்சுருக்கேன், தினந்தோறும் அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.